இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்பாலமிட போகோலாண்ட், குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க், குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ், புதுச்சேரி. விருதாச்சலம் சேலம் ரயில் பாதையில் இலங்கையனூர் கிராமத்தில் கேட் கீப்பருடன் ரயில்வே கேட் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் தாலுகா இலங்கையனூர் கிராமத்தையொட்டி விருதாச்சலம் சேலம் ரயில்வே பாதை உள்ளது. இப்பகுதியில் அடிக்கடி கால்நடைகள் அல்லது மனிதர்கள் இந்த வழியே செல்லும் ரயிலில் அடிபட்டு இறந்து விடுகின்றனர். இதனால் உயிர் சேத இழப்பு ஏற்படாமல் தடுக்கும் வகையில் இலங்கையனூர் கிராமத்தில் ரயில்வே கேட் எண் 73 சுரங்கப்பாதை அமைக்காமல் தடுப்பு சுவர் அமைக்காமல் கேட் கீப்பர் நியமனம் செய்து ரயில்வே கேட் அமைக்குமாறு கடந்த 6 காலமாக இலங்கையனூர் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இணைந்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் விருதாச்சலம் சேலம் கோட்டாட்சியர் வேப்பூர் வட்டாட்சியர் ஆகியோருடன் பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி கிராம பொதுமக்கள் ஒன்றிணைந்து தேர்தல் புறக்கணிப்பு செய்வதாக அறிவித்துள்ளனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. விருதாச்சலம் அருகே குடிதண்ணீரின் வசதி அமைத்து தராத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கே தொழு கிராம பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியம் கே தொழூர் கிராமத்தில் கடந்த 4 குடிநீர் வரவில்லை என அப்பகுதி பொதுமக்கள் ஊராட்சி நிர்வாகத்திடம் தகவல் தெரிவித்தும் குடிநீருக்காக ஊராட்சி நிர்வாகம் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி விருதாச்சலம் தேவங்குடி சாலையில் காலி குடங்களுடன் அப்பகுதி பொதுமக்கள் 50 மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுபற்றி தகவல் அறிந்து வந்த ஸ்ரீமுஷ்ணம் பிடிஓ பாலகிருஷ்ணன் சாலை மறியலில் ஈடுபட்டு பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஓரிரு தினங்களுக்குள் குடிநீரை சரி செய்து அப்பகுதி பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகிக்கப்படும் என்று உறுதியளித்ததை ஏற்றுக்கொண்டு சாலை மறியலை கைவிட்டு அப்பகுதி பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதனால் அரை மணி நேரத்திற்கும் மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பரபரப்பாக காணப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பன்ருட்டி பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் சி வி கணேசன் திறந்த வேனில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அரசியல் கட்சியினர் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி நகரப்பகுதியில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் கடலூர் பாராளுமன்ற காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பன்ருட்டி தட்டாஞ்சாவடி காளியம்மன் கோவிலில் தொடங்கி தட்டாஞ்சாவடி, ஆண்டிக்குப்பம், வண்டிமேடு, விழமங்கலம், திருவதிகை மற்றும் தொற்பாடி பேரூராட்சி பகுதிகளில் திறந்த வேனில் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள பல்வேறு நலத்திட்டங்களை எடுத்துக் கூறி கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.